வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். தலைப்புச் செய்திகள். உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் எளிமையான கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. 127 இந்திய வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணியினர் வெற்றி பெற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து. சிறப்பான ஏற்பாடுகளுக்காக பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமருக்கு வாழ்த்து. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைப்பு. நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும். மத்திய அரசு பத்திரப்பதிவுத்துறை சேவைகள் வெளிப்படைத் தன்மையுடன் அமைய வேண்டும். வரி ஏய்ப்பு நடவடிக்கைகளை உடனுக்குடன் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். இலங்கைக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மழையால் 47 ஓவர்களாக குறைப்பு. விரிவான செய்திகள். உலகமே ஆவலுடன் எதிர்நோக்கியிருந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் எளிமையான கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று தொடங்கியது. டோக்கியோவில் உள்ள தேசிய விளையாட்டு அரங்கில் ஜப்பான் நாட்டின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த விழா நடைபெற்றது. தொடக்க விழாவில் ஜப்பான் மன்னர் நருஹிட்டோ, ஜப்பான் பிரதமர் யோஷிஹிடோ சுகா, அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மனைவி ஜில் பைடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடக்க விழாவை ஒட்டி ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டுள்ள நாடுகளின் வீரர் வீராங்கனைகள் ஜப்பான் நாட்டின் அகர வரிசைப்படி அணிவகுத்து வந்தனர். இந்திய அணியினருக்கு தலைமை தாங்கி இந்தியாவின் குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் மற்றும் ஹாக்கி வீரர் மன்பிரீத் சிங் ஆகியோர் மூவர்ண கொடியை ஏந்திச் சென்றனர். எட்டாயிரம் இருக்கைகள் கொண்ட இந்த விளையாட்டு அரங்கில் கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு ரசிகர்கள் அனுமதிக்கப்படவில்லை. கடந்த ஆண்டு நடைபெற வேண்டிய ஒலிம்பிக் போட்டிகள் கொரோனா தொற்று பரவல் காரணமாக பலமுறை ஒத்திவைக்கப்பட்டு தற்போது தொடங்கியுள்ளது. ஜப்பான், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா உள்ளிட்ட 204 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவிலிருந்து மட்டும் 127 வீரர் வீராங்கனைகள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கின்றனர். ஒலிம்பிக் போட்டி தொடக்க விழாவை தொலைக்காட்சி மூலமாக நேரடியாக கண்டுகளித்த பிரதமர் நரேந்திர மோடி இந்திய அணியினர் அணிவகுத்து வந்தபோது இருக்கையிலிருந்து எழுந்து நின்று கைத்தட்டி வரவேற்றார். புதுதில்லியில் உள்ள விளையாட்டு அரங்கிலிருந்து நேரடி ஒளிபரப்பை பார்வையிட்ட மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் இந்திய அணியினரை உற்சாகப்படுத்தினார். மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் நிஷித் ரமானிக், தில்லி விளையாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் கர்ணம் மல்லேஸ்வரி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு இந்திய அணியினரை உற்சாகப்படுத்தினர். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் வெற்றி பெற இந்திய மக்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்திய அணியினர் மீது ஒட்டுமொத்த தேசமும் நம்பிக்கை வைத்து பிரார்த்தனையில் ஈடுபட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய அணியினர் தத்தமது போட்டிகளில் சிறந்து விளங்கி நாட்டிற்கு பெருமிதம் தேடித்தருவார்கள் என்றும் குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளை மிகச் சிறப்பாக நடத்துவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் யோஷிஹிடே சுகாவிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் டோக்கியோ 2020 ஒலிம்பிக்கில் உலகின் தலைசிறந்த விளையாட்டு வீரர்களின் நம்ப முடியாத சாதனை நிகழ்வுகளை எதிர்நோக்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய இறையாண்மை மீது தீவிர பற்று கொண்டவருமான லோக்மானிய பாலகங்காதர திலகரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது.
இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் ஆகியோர் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதனை அடைந்தே தீருவேன் என்ற முழக்கத்துடன் சுதந்திர போராட்ட இயக்கத்தில் தீவிர பங்காற்றியவர் லோக்மானிய திலகர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தலைசிறந்த தேசியவாதி என்றும் அச்சமறியாத பத்திரிகையாளராக திகழ்ந்தவர் லோக்மானிய திலகர் என்றும் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். தாய்நாட்டின் மீது அவர் கொண்ட தீவிர பற்று நம் அனைவருக்கும் முன்மாதிரியாக திகழும் என்று வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் மாண்புகள் மற்றும் இறையாண்மை மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவர் லோக்மானிய திலகர் என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் அதிகாரம் கல்வி ஆகியவை குறித்து மக்களிடையே தொடர்ந்து விழிப்புணர்வையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்தியவர் அவர் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். திலகரின் தீவிர முயற்சியின் மூலம் உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள் உருவானதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இதேபோன்று சுதந்திர போராட்ட வீரர் சந்திரசேகர ஆசாத்தின் பிறந்த நாளையொட்டி அவருக்கும் குடியரசு துணைத் தலைவர் மற்றும் பிரதமர் மரியாதை செலுத்தியுள்ளனர். மாபெரும் புரட்சியாளரும் விடுதலை போராட்ட வீரருமான சந்திரசேகர ஆசாத்தின் பிறந்த நாளில் அவரை நினைவு கூர்வதாகவும் தேசப்பற்றுமிக்க உறுதியான தலைவராக திகழ்ந்தவர் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டுள்ளார். அவரது தியாகத்திற்கு நாடு எப்போதும் நன்றிக்கடன் பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பாரத மாதாவின் அருந்தவ புதல்வரான சந்திரசேகர ஆசாத்தை அவரது பிறந்த நாளில் நினைவு கூர்வதாக கூறியுள்ளார். தமது இளமை காலத்தில் அந்நிய ஆதிக்கத்திலிருந்து இந்தியாவை விடுவிக்க தம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட சந்திரசேகர ஆசாத் வலிமையான இந்தியா உருவாக வேண்டுமென விரும்பியவர் என்றும் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் ராய்கட் மாவட்டத்தில் மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவினால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் நிலச்சரிவில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய தாம் வாழ்த்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலச்சரிவில் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். ராய்கட் மாவட்டத்தில் மழை மற்றும் நிலச்சரிவால் 35 பேர் உயிரிழந்ததாக மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். ராய்கட் நிலச்சரிவு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப்படை தலைமை இயக்குநர் எஸ் என் பிரதான் ஆகியோரிடமும் கேட்டறிந்தார். மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறும் மாநிலத்திற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் மத்திய அமைச்சரிடம் அத்துமீறி நடந்து கொண்ட திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் சாந்தனு சென் கூட்டத்தொடர் முழுவதற்கும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விவசாயிகள் போராட்டம் மற்றும் பெகாசஸ் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனால் பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட மாநிலங்களவை பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே அவையில் நேற்று பெகாசஸ் விவகாரம் தொடர்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிக்கை தாக்கல் செய்ய முயன்றபோது அந்த அறிக்கையை அமைச்சரிடமிருந்து பறித்து கிழித்து எறிந்தது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் சாந்தனுசன் மழைக்கால கூட்டத்தொடர் முழுவதற்கும் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவையில் இதனை தெரிவித்த துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் சிங் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினரை அவையிலிருந்து வெளியேறுமாறு கேட்டுக் கொண்டார். மக்களவை நடவடிக்கைகளும் இன்று பாதிக்கப்பட்டன. இன்று காலை அவை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விவசாய பிரச்சினை மற்றும் பெகாசஸ் பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் முதலில் பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி விநியோகம் குறித்து அமெரிக்காவின் முன்னணி மருந்து தயாரிப்பு நிறுவனமான ஃபைசர் நிறுவனத்துடன் மத்திய அரசின் நிபுணர் குழுவினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக மத்திய சுகாதாரம் மற்றும் ரசாயன உரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்களவையில் இத்தகவலை வெளியிட்ட அவர் தடுப்பூசி திட்டத்தை அரசியலாக்க வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருப்பதை சுட்டிக்காட்டினார்.
நாட்டில் உள்ள 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் இது அரசியல் செய்வதற்கு சரியான தருணம் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பவார் எழுத்து மூலம் மக்களவையில் அளித்துள்ள பதிலில் கொரோனா தடுப்பூசி திட்டத்திற்காக மத்திய அரசு இதுவரை 9725 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தடுப்பூசி கொள்முதல் மற்றும் அதன் விநியோக செலவுகளும் இதில் அடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். வருகிற ஆகஸ்ட் மாதம் முதல் டிசம்பர் மாதத்திற்குள் 135 கோடி டோஸ் தடுப்பூசிகள் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் உள்நாட்டு தடுப்பூசி உற்பத்தியாளர்களுடன் கொள்முதல் ஒப்பந்தம் செய்வதில் அரசு தரப்பில் எவ்வித தாமதமும் இல்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை. இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் கோவிட் 19 இரண்டாவது அலையும் பிந்தைய விளைவுகளும், இதில் இரண்டாவது அலையில் ஏற்பட்ட பாதிப்புகள், பிந்தைய விளைவுகள், மருத்துவ கட்டமைப்புகள் முதலியன பற்றி தகவல்களை தர உள்ளார் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் இ தேரணிராஜன் அவர்கள். அவரை சந்தித்து உரையாடுபவர் டாக்டர் கமல் அவர்கள். காண தவறாதீர்கள் மக்கள் மேடை இன்று இரவு 7:30 மணிக்கு உங்கள் பொதிகையில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற யூடியூப் சேனலிலும் நேரலையில் காணலாம். மருத்துவ பட்ட மற்றும் பட்ட மேற்படிப்புகளுக்கான நீட் உள்ளிட்ட அனைத்து வகையான பொது நுழைவுத் தேர்வுகளையும் ரத்து செய்யும் திட்டம் ஏதும் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு செப்டம்பர் 11 இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான தேர்வு செப்டம்பர் 12 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்த கேள்விக்கு மக்களவையில் எழுத்து மூலம் பதிலளித்துள்ள சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பவார் நீட் தேர்வுகளை ரத்து செய்யும் உத்தேசம் ஏதுமில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார். கொரோனா முன்னெச்சரிக்கை மற்றும் வழிகாட்டு நெறிகளை பின்பற்றி இத்தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொற்று பாதிப்பை கருத்தில் கொண்டும் மாணவர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்வதை தவிர்க்கும் வகையிலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தேர்வு மையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருப்பதுடன் மாணவர்களுக்கான தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டிலேயே இ பாஸ் இடம்பெற்றிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கான நுழைவாயில் மற்றும் வெளியேறும் வாயில்கள் தனித்தனியாக அமைக்கப்படுவதுடன் தேர்வு மையத்தில் மாணவர்களின் உடல் வெப்பநிலை உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு முகக்கவசம் அணிவது உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் பாரதி பவார் தெரிவித்துள்ளார். இதனிடையே ICSE 10 மற்றும் ISE 12 தேர்வு முடிவுகள் நாளை பிற்பகல் 3 மணியளவில் வெளியிடப்படும் என இந்திய பள்ளி சான்றிதழ் தேர்வு கவுன்சிலான ICSE அறிவித்துள்ளது. தேர்வு முடிவுகளை மாணவர்கள் இணையதளத்திலும் SMS வாயிலாகவும் அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நகரங்களில் பட்டாசு விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் விதித்த தடையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் AM காண்வில்கர் மற்றும் சஞ்சீவ் கண்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு பட்டாசு தடை விவகாரத்தில் பசுமை தீர்ப்பாயம் ஏற்கனவே பிறப்பித்துள்ள முடிவில் மேற்கொண்டு எவ்விதமான விளக்கமோ அல்லது விவாதமோ தேவையில்லை என்று தெரிவித்துள்ளது. நகரங்களின் காற்று மாசு தரவரிசை பட்டியலுக்கு ஏற்ப பட்டாசு விற்பனை மற்றும் பயன்பாடு குறித்து உரிய அதிகாரிகள் அனுமதி அளிக்கலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அனுமதி பெற்று பயன்படுத்துவோரின் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக பட்டாசு உற்பத்தி செய்து கொள்ளலாம் எனவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் தெரிவித்துள்ளனர். காற்று மாசு மோசமாக உள்ள நகரங்களில்தான் பட்டாசுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் உற்பத்திக்கு எவ்வித தடையும் இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஆசியா பசிபிக் பிராந்தியத்திற்கான ஐநா பொருளாதார மற்றும் சமூக ஆணையம் வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் டிஜிட்டல் மற்றும் நீடித்த வர்த்தகத்தில் இந்தியா 90.32% புள்ளிகளை பெற்றுள்ளது. கடந்த 2019 78.49% இருந்த இந்த உலகளாவிய மதிப்பீடு தற்போது 90 புள்ளிகளுக்கு மேல் அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளிப்படை தன்மைக்கான தரவரிசை அட்டவணையில் இந்தியா 100% புள்ளிகளையும் வர்த்தகத்தில் மகளிர் பங்களிப்பு தொடர்பான தரவரிசையில் 66% புள்ளிகளையும் பெற்றுள்ளது. தெற்கு மற்றும் தெற்காசிய பிராந்தியம் மற்றும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியா சிறப்பாக செயல்படும் நாடாக திகழ்கிறது என்றும் அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான அமைப்பில் உள்ள இங்கிலாந்து, பிரான்ஸ், கனடா, நார்வே, பின்லாந்து நாடுகளை விட ஒட்டுமொத்த புள்ளிகள் அளவிலும் இந்தியா முன்னிலை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தரையிலிருந்து விண்ணிற்கு பாய்ந்து செல்லும் ஆகாஷ் என்ஜி ஏவுகணையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓ கடந்த 2 நாட்களில் 2வது முறையாக வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது. ஒடிஷா மாநிலம் பாலோசோர் அருகே உள்ள சந்திப்பூர் ஏவுதளத்திலிருந்து செலுத்தப்பட்ட இந்த புதிய தலைமுறையைச் சேர்ந்த ஏவுகணை 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாய்ந்து செல்லும் திறன் பெற்றதாகும். அதிவேக ஆளில்லா வான் இலக்கை இந்த ஏவுகணை துல்லியமாக இடைமறித்து தாக்கியதாக டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களின் சேவை மக்களுக்கு ஏற்ற வகையில் எளிமையானதாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் அமைய வேண்டுமென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை செயல்பாடுகள் குறித்து இன்று அவர் அமைச்சர்கள் பழனிவேல் தியாகராஜன், பி மூர்த்தி மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார். இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், இரு துறைகளும் தத்தமது வருவாய் இலக்குகளை முழுமையாக எட்ட முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றார். நிலுவையில் உள்ள ஜிஎஸ்டி வரி இழப்பீட்டுத் தொகையினை மத்திய அரசிடமிருந்து விரைந்து பெற்றிட நடவடிக்கை எடுப்பதுடன் வரி ஏய்ப்பு நடவடிக்கைகளை உடனுக்குடன் கண்காணித்து வரியை வசூலிக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் முதலமைச்சர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். மேலும் வணிகர் நல வாரியம் சீரிய முறையில் செயல்படுவதை உறுதி செய்யுமாறும் அவர் வலியுறுத்தினார். பத்திரப்பதிவுத்துறையில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் உள்ள ஆவணங்களை கணினியில் பதிவேற்றம் செய்வதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். தொடர்பது விரைவுச் செய்திகள். யானை செல்லும் வழித்தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ராமச்சந்திராபுரம் காப்புக்காடு பகுதியில் அமைச்சர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செம்மரங்கள் வளர்ப்பு, வன பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழக வனப்பரப்பை 23%லிருந்து 33% அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்திலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்திலிருந்து வலது மற்றும் இடதுபுற கால்வாய்களிலிருந்து வரும் 26ஆம் தேதி முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிருஷ்ணகிரி வட்டத்தில் உள்ள 9012 ஏக்கர் விளை நிலங்கள் பயன்பெறும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிறுவனங்களுக்கு ஆரம்பகட்ட ஆதார நிதி வழங்கப்படவுள்ளது. இதற்கு தகுதியுள்ள நிறுவனங்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதற்கான கூடுதல் விவரங்களை www.startuptn.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தலா 10 லட்சம் வீதம் ஆரம்பகட்ட ஆதார நிதி வழங்கப்படும். பாகிஸ்தானுக்கு எதிரான 1971ஆம் ஆண்டு போரில் இந்தியா வெற்றி பெற்று 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நாடு முழுவதும் ராணுவத்தினரால் வெற்றி சுடர் ஓட்டம் நடைபெற்று வருகிறது. மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்புடன் இந்த சுடர் சென்னை துறைமுக வளாகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராணுவ தலைமை அதிகாரி மேஜர் ஜெனரல் அருண் இந்த சுடரை துறைமுக பொறுப்புக் கழக தலைவர் ரவீந்திரனிடம் வழங்கினார். சுடரை தொடர் ஓட்டமாக கொண்டுவந்த வீரர்களுக்கும் 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் பங்கேற்ற 10 வீரர்களுக்கும் துறைமுக தலைவர் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். பிறந்து 6 வாரமே ஆன குழந்தைகளுக்கு நிமோனியா மூளை காய்ச்சல் தடுப்பூசி போடும் திட்டத்தை மாநில செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் இன்று திருப்பூர் மாவட்டத்தில் தொடங்கி வைத்தார். பல்லடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாவட்டத்தில் 29037 குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு இந்த பிசிபி தடுப்பூசியை செலுத்த முன்வர வேண்டும் என்றும் இதன் மூலம் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வினீத் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவாரூரில் ஊர்காவல் படைக்கு கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தை மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் திறந்து வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 31 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் அமைச்சர் வழங்கினார். மேலும் பயிற்சி மேற்கொண்டுள்ள மாணவ மாணவியர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சித்துறையின் கையேட்டையும் அவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். Thank you.
சென்னை விமான நிலையத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வெளிநாட்டு அஞ்சல் நிலையத்திற்கு ஜெர்மனியிலிருந்து வந்த பார்சலை சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை செய்தபோது 300 கிராம் எடையுள்ள தடை செய்யப்பட்ட மாத்திரை வடிவிலான பொருட்கள் அதில் இருப்பதை கண்டறிந்தனர். அவற்றை பறிமுதல் செய்து இதுகுறித்து பார்சலில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30 வழிகாட்டி. நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. பொதிகையுடன் இணைந்திருங்கள். நாடு முழுவதும் இதுவரை 42 கோடிக்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 2 கோடியை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் கடந்த ஜனவரி 16 தொடங்கி நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது 18 வயது முதல் 44 வயது வரை உள்ள பிரிவினருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகிறது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் 54,76,423 பேருக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது. இதனால் நாட்டில் மொத்தமாக இதுவரை 42,34,17,030 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 33,39,45,151 பேருக்கு முதல் தவணை தடுப்பூசிகளும், 8,94,71,879 பேருக்கு இரண்டாம் தவணை தடுப்பூசிகளும் போடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 2,04,02,188 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. இதில் முதல் தவணையாக 1,67,42,583 தடுப்பூசிகளும், இரண்டாவது தவணையாக 36,59,605 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் இதுவரை 6,67,518 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. நாடுகளுக்கு 200 மில்லியன் தடுப்பூசிகள் நன்கொடையாக இந்த ஆண்டு இறுதிக்குள் வழங்க ஐரோப்பிய யூனியன் முடிவு செய்துள்ளது. இதனை ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர்லியன் பெல்ஜியம் நாட்டின் பிரசல்ஸ் நகரில் செய்தியாளர்களிடம் வெளியிட்டார். கொரோனாவுக்கு எதிராக போராடும் 7 நாடுகளுக்கு இந்த உதவி கிடைக்கும் என உறுதியளித்த அவர், ஐநாவின் ஆதரவு திட்டமான கோவாக்ஸ் மூலம் இந்த உதவி வழங்கப்படுவதாக விளக்கம் அளித்தார். உலகின் மிக 7 நாடுகளுக்கு தடுப்பூசிகளை வழங்கும் நோக்கத்திற்காக ஐரோப்பிய யூனியன் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளதாக உர்சுலா வாண்டர்லியன் தெரிவித்தார். ஐநாவின் கோவாக்ஸ் திட்டத்தின் மூலம் இதுவரை 136 நாடுகளுக்கு 122 மில்லியன் கொரோனா தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், தடுப்பூசிகள் மற்றும் மருந்துகளை தயாரிக்க ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உதவுவதாக ஐரோப்பிய யூனியன் உறுதியளித்துள்ளதாகவும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர்லியன் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்று பாதிப்பை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு தடுப்பூசிகள் மற்றும் பிற மருந்து பொருட்களை வழங்கி உதவியதற்காக இந்தியாவிற்கு மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா சாஹித் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபையின் 76வது தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அப்துல்லா சாஹித் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மாலத்தீவு ஜனநாயகம் எதிர்நோக்கும் சவால்கள் குறித்த கருத்தரங்கில் பேசுகையில், தொற்று பாதிப்பு காரணமாக உலகம் முழுவதும் 114 மில்லியன் மக்கள் வேலை இழந்துள்ளதாக குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு உலக பொருளாதாரமும் 4.3% குறைந்துவிட்டது என்றும், பல நாடுகள் கடன் மற்றும் வறுமையின் பிடியில் சிக்கித் தவிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒலிம்பிக் போட்டிகளை ஒட்டி நடத்தப்பட்ட தரவரிசைக்கான போட்டியின் மகளிர் தனிநபர் பிரிவில் வில்வித்தை வீராங்கனை தீபிகா குமாரி 653 புள்ளிகளுடன் 9வது இடம் பெற்றார். ஆடவர் பிரிவில் இந்திய வீரர் பிரவீன் ஜாதவ் 656 புள்ளிகளுடன் 31வது இடத்தை பெற்றார். இதனிடையே நீளம் தாண்டுதல் வீரர் ஸ்ரீசங்கர் மற்றும் 20 கிலோமீட்டர் நடைப்பந்தய பிரிவில் பங்கேற்கவிருந்த இர்ஃபான் ஆகியோரை போட்டியில் பங்கேற்பதிலிருந்து விலகிக்கொள்ள இந்திய தடகள சங்கம் இன்று முடிவு செய்துள்ளதாக அதன் தலைவர் சுமாரிவாலா தெரிவித்துள்ளார்.
இலங்கைக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக தடைபட்டுள்ளது. இதனால் ஓவர்கள் 47 குறைக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள பிரேமதாசா மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. 27.2 ஓவரில் இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்திருந்த போது மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பிருத்வி ஷா 49 ரன்னுடனும் அணித்தலைவர் ஷிகர் தவான் 13 ரன்களிலும் அதனைத் தொடர்ந்து சஞ்சு சாம்சன் 46 ரன் எடுத்தும் ஆட்டமிழந்தனர். மழை நின்ற பிறகு மீண்டும் ஆட்டம் தொடங்கியுள்ளது. சற்று முன்வரை இந்தியா ஓவரில் தமிழகத்தில் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தேனி, திண்டுக்கல், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சேலம், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடல், மத்திய வங்கக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கர்நாடகா, கேரளா, லட்சத்தீவு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் எளிமையான கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. 127 இந்திய வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணியினர் வெற்றி பெற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து. சிறப்பான ஏற்பாடுகளுக்காக பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமருக்கு வாழ்த்து. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைப்பு. நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் மத்திய அரசு. பத்திரப்பதிவுத்துறை சேவைகள் வெளிப்படைத் தன்மையுடன் அமைய வேண்டும். வரி ஏய்ப்பு நடவடிக்கைகளை உடனுக்குடன் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். இலங்கைக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மழையால் 47 ஓவர்களாக குறைப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம்.